அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு துவா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்க செல்லும்போது வொது செய்வார்கள். தொழுகைக்கு வொது செய்வது போன்று வொது செய்வார்கள். தன் பாய்களை நன்கு உதறிவிட்டு பாய்களில் வந்து அமர்ந்து குல்ஹுவல்லாஹு சூரா, குல்லாவது பிறப்பில் ஃபலக்கு, குல்லாவது பிறப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி தன் உள்ளங்கையில் ஊதி தென் மேனியெல்லாம் தடகிவிட்டு படுக்க போகும்போது அவங்க ஒரு துவாவை சொல்லுவாங்க. அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி இலைக்க, வ ஃபவ்வல் து அம்ரி இலைக்க, வால்ஜா து லஹரி இலைக்க, ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க, லா மல்ஜ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க, ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபி கல்லதி அரசல்த ஃபயின் முத்த அலல் ஃபித்ரதி ஃபஜஅல்ஹுன்ன ஆஹிர மா தகூலு ஃபகுல்து. அதாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அவங்க தூங்க போகும்போது கடைசியாக ஓதுகிற வார்த்தை, இதை ஓதுனதுக்கு பிறகு வேறு யாரோடும் பேச மாட்டார்கள். இந்த துவாவினுடைய பொருள் என்ன? இறைவா, உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன், காரியம் அனைத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன், உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கு இடம் எனக்கு இல்லை, நீ அருளியே உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் முழுமையாக நம்பினேன். இவ்வாறு நீ பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கி அன்றைய இரவிலே நீ இறந்து போய்விட்டால் இஸ்லாம் என்ற இயற்கை மரபில் இறந்தவனாய் நீ ஆகிவிடுவாய். இந்த பிரார்த்தனையை இரவின் இறுதி பேச்சாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி கொள்வார்கள். நாம் இன்றைக்கு இரவு நேரத்தில் தூங்கச் செல்லும்போது தேவையில்லாத பாட்டுகளோடு, தேவையில்லாத அரட்டைகளோடு பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிக்கிட்டே போகிறோமே, என்றாவது ஒது செய்துவிட்டு இது மாதிரியான துவாக்களோடு நாம் என்றாவது படுத்திருக்கிறோமா? இப்படி முறையான துவாக்களோடு நாம் படுக்கும்போது, நாம் தூங்குகின்ற போது நம்முடைய துவாக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நம்முடைய உயிர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கைப்பற்றி கொள்கிறான். அந்த நேரத்தில் இவ்வளவு அமைதியான அழகான துவாக்களோடு ஒரு கால் அந்த ரூஹை அவன் வைத்து கொள்வானானால் நாம் உயர்ந்த இடத்தில் போய் சேருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரியில் 6311 ஹதீஸில் இந்த துவா கூறப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு துவாக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.